கேஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கிலாந்துக்கு நியூசிலாந்து நடக்கிற ஃபஸ்ட் ஓடியோட ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடக்குதுன்னா 8 செப்டம்பர் சாயங்காலம் 5 மணிக்கு நடக்குது. இதில் எடுத்துட்டிங்கன்னா எந்த கிரௌண்ட்ல சோஃபான் கார்டன் கேடிஃபில் நடக்குது. ஹெட் டு ஹெட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் 7 மேட்சஸில் இங்கிலாந்து 4 தடவையும் நியூசிலாந்து 2 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் டை ஆகிருக்கு. அப்புறம் இந்த கிரௌண்டில் பார்த்தா 26 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 8 தடவை ஃபஸ்ட் பேட் பண்ணுவீங்களோ, 18 தடவை செகண்ட் பேட் பண்ணுவீங்களும் ஜெயிச்சிருக்காங்க. கைஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திங்கன்னா 232, லோ ஸ்கோர் எடுத்தால் 110, ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்தால் 280 ரன் ஆவரேஜ் ஸ்கோர் கைஸ். நான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் மாற்றி கொடுத்துருக்கேன் கைஸ், அதை வந்து 300 அது மாதிரி வரும் அதனால் கொஞ்சத்து. ஆனால் ஒரு கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் 250. லாஸ்ட்டு 5 மேட்சில் ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக 72 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேசர்ஸ் 39, ஸ்பின்னர்ஸும் 33 எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பேசருக்கும் ஸ்பின்னருக்கும் நல்லா விக்கெட் டேக்கிங் இதுவாக இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். நம்ம பேசர்ஸ் ஸ்பின்னர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் கைஸ். சரி வாங்க, லைன் நேம்ஸ் எடுத்தோடனே நம்ம நியூசிலாந்து தான் பார்க்க போகிறோம். நியூசிலாந்து எடுத்தோடனே ஃபின் ஆலன் இருக்கார். அடுத்து பார்த்தா டெவான் கன்வி, நிக்கலோஸ் இல்லைனா வில் யங், இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க ஆடுவாங்க. அப்புறம் டேரி மிச்சல், டாம் லாத்தம், கிரென் ஃபிலிப்ஸ், மிச்சல் சன்னர், ராவின் ரவீந்தா, மேட் ஹென்றி, டிம் சவுதி, லாக்கி ஃபர்கசன், ட்ரெண்ட் போல்ட் ஆடுறாரு. இது வந்து நியூசிலாண்டில் கேஸ். இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய், ஜானி பேஸ்ட்ரோ, ஜோ ரூட், டேவிட் மலான், பென் ஸ்டோக்ஸ், ஜாஸ் பட்லர், மொயின் அலி, சாம் கரன், மார்க்குட், கிறிஸ் வோக்ஸ், ஆந்தில் ரசீட். இது வந்து இங்கிலாண்டோட லைனர் கேஸ். இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கீ பிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம நியூசிலாண்டு பார்த்தா டெவான் கன்வே ஒரு ஸ்டேபிளாக ஆடி கொடுப்பாரு. டாம் லாத்தன் இவரும் ஒரு நல்ல ஸ்டோக் மேக்கிங் பேட்ஸ்மேன். மிச்சல் சன்னர் பவுலிங் போடுவார், விக்கெட்டில் சில டைம் எடுத்து கொடுப்பார். அப்புறம் ட்ரெண்ட் போல்ட், ட்ரெண்ட் போல்ட் மஸ்ட் பிக் பிளேயர். ஏன்னா எப்படியும் நம்மள்கிட்ட ஸ்விங்க ஆரம்பித்தாலே டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்துருவார். ஓப்பனிங் இதுலேயே வந்துட்டார்னா இல்லை. அதுக்கப்புறம் டிம் சவுதி, இதெல்லாம் வந்து நியூசிலாண்டில் முக்கியமான கீ பிக் கைஸ். அதுவே நீங்கள் இங்கிலாந்து எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஜானி பேஸ்டோ ஒரு நல்ல ஜானி பேஸ்டோ வேணாங்கேஸ். ஏன்னா திடீர்னு ஒரு மேட்ச் அடிப்பார், இன்னொரு மேட்ச் ஃப்ளாப் ஆவார். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் எப்படின்னு சொல்ல முடியாது. பேட்டிங் ரேக்னால ஒன்று அடித்தாடினாலும் அடித்தாடலாம், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் ட்ரெண்ட் போல்ட் வந்தனாலும் டக்குன்னு எடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ ரெண்டு வாய்ப்பும் இருக்குது. அடுத்து பார்த்தா ஜோ ரூட் மஸ்ட் மஸ்ட் பிக், டேவிட் மலான் ஒரு மஸ்ட் பிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்குட் மற்றும் கிறிஸ் வோக்ஸ் ரெண்டு பேரும் பேட்டிங் பவுலிங் ரெண்டும் பண்ணுறதுனால ஒரு ரெண்டு மஸ்ட் பிக் பிளேயர்ஸ். அடுத்து பார்த்தா பென் ஸ்டோக்ஸ், ஜாஸ் பட்லர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் ட்ரை பண்ணலாம் கீஸ். நீங்கள் மிடில் ஆர்டர்லேருந்து ஒரு நல்ல பேட்டிங் இது வட்ட வச்சுருக்காங்க இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். இவங்களாம் ஒரு கீ பிக்ஸ், இவங்களாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, அடுத்து ஃபஸ்ட் எடுத்து நம்ம இங்கிலாண்டில் ஜாஸ் பட்லர் பார்க்கலாம். ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் ஹெட் டெட்டில் 17 மேட்சஸில் 562 ரன் அடிச்சிருக்காரு. 40 ரன் ஆவரேஜ் அடிச்சிருக்காரு கேஸ். வென்யூவில் பார்த்தா 8 மேட்சில் 372 ரன், 74 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு மஸ்ட் கீபிக் பிளேயர், ஏன்னா ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 26, 76, 9 இதுதான் அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் ஜோ ரூட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 21 மேட்சில் 933 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 55 ரன் ஆவரேஜ் வர. வெனியூவில் பார்த்தா 9 மேட்சில் 297 ரன், 33 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. வெனியிலேயும் ஒரு டீசெண்ட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அடுத்து பார்த்தீங்க ரீசன்ட் ஃபார்ம் 1-36-0 தான் வச்சுருக்காரு. ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிறாரு. ஸோ இந்த மேட்ச் அடிக்கலாம், அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, பவுலிங்கும் போட வாய்ப்பு இருக்குது, விக்கெட்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இவரை ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தா ஜானி பேஸ்ட்ரோ, ஜானி பேஸ்ட்ரோ எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து ஹெட் அவுட்டில் 8 மேட்சில் 527 ரன், 75 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. வென்யூவில் பார்த்தா 6 மேட்ச் விளாண்டு 232 ரன் அடிச்சிருக்காரு. 46 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ரீசெண்ட் ஓடிய கரியரில் பார்த்தீங்கன்னா 28-63, 3 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல பிக்காக இருப்பார், ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜானி பேஸ்ட்ரோ. அடுத்து பார்த்தா பென் ஸ்டோக்ஸ், பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 426 ரன் அடிச்சிருக்காரு, 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கேஸ். வென்யூவில் எடுத்தீங்க 7 மேட்ச், 211 ரன், 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டும் பண்ணுறாரு. ரீசெண்ட் ஓடிய கரியர் பார்த்தீங்கன்னா 5 ரன் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட்ஸ், 27 ரன்ஸ், 0 விக்கெட்ஸ். எடுத்தோன்னா ஜேசன் ராய் தான் பார்க்க போகிறோம். ஜேசன் ராய் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் மேட்சில் 12 மேட்சில் 302 ரன், 25 ரன் ஆவரேஜ். வென்யூவில் பார்த்தீங்கன்னா 5 மேட்சில் 407 ரன், 81 ரன் ஆவரேஜ். ஒரு நல்ல வென்யூவில் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஓடிஐ ஃபார்மில்
19 132 4. ஸோ ஒவ்வொரு மேட்சை விட்டு விட்டு அடிக்கிறாங்க. இவரோட ஃபேவரட் கிரவுண்ட் நினைக்கிறேன் 81 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ட்ரை கூட பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தா டேவிட் மெலான், இவரை பொறுத்த வரைக்கும் 18 மேட்சஸில் 769 ரன் 55 ரன் ஆவரேஜ். அதுக்கப்புறம் பார்த்தா ரீசெண்ட் ஓடிய இது பார்த்திங்கன்னா 0-1-11 114 தான் அடிச்சிருக்காரு. வின்யூவில் பார்த்தா ஒரு மேட்சில் 68 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தா ஜோ ரூட்டை பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 21 மேட்சில் சாரி கேஸ், இது வந்து ரிப்பீட்டட் பண்ணுறேன். ஜோ ரூட் பென் ஸ்டோக்ஸ்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் ரிப்பீட்டட் கேஸ். இருங்க எடுங்க. இந்த பக்கம் பார்த்தா சாம் கரன் எடுத்துகிட்டா ஓடியில் 23 மேட்சில் 318 ரன் 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கார். அப்பப்போ பேட்டிங் ரீசெண்ட் ஓடி இதில் பார்த்தா 23 ரன் 2 விக்கெட், 33 ரன் 4 விக்கெட், 11 ரன். எப்படியும் விக்கெட்டும் எடுக்கிறாரு, அதுக்கும் பேட்டிங் ஆடுறாரு. ஒரு நல்ல கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தா மொயினிலி 5 மேட்சில் 86 ரன் 6 விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. வெனியூவில் 3 மேட்சில் 31 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓடி இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஓடி ஸ்கோர்ஸ் வந்து 2-0 விக்கெட்ஸ், 42 1 விக்கெட், 14 2 விக்கெட். இவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் வந்திருக்காரு. ட்ரை கூட பார்க்குறீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ட்ரை பண்ணுறோன்னா ட்ரை பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்குது யாருனா மார்க் வுட்ஸ், கிறிஸ் வோக்ஸ், டேவிட் வில்லி, ஆந்தல் ரெசிடாஃப்லி, அப்புறம் ஹாரி புக்ஸ். இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்சில் 9 விக்கெட் எடுத்துக்காரு மார்க் வுட். அப்பப்போ பேட்டிங் ஆடி கொடுப்பார். வென்யூவில் பார்த்தா 5 மேட்சில் 6 விக்கெட்ஸ், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்ட் ஓடிய கரியரில் 0 விக்கெட்ஸ், அதுக்கப்புறம் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தா கிறிஸ் வோக்ஸ், இவரை பொறுத்த வரைக்கும் 13 மேட்சில் 22 விக்கெட்ஸ், ஒரு வென்யூவில் 4 மேட்சுக்கு 5 விக்கெட், மஸ்ட் பிக் ஆப்ஷன். கேப்டன் ஐஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ரீசெண்ட் ஓடிய ஸ்டேட்ஸில் 34 ரன் 1 விக்கெட், அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ரீசெண்ட் இதில். அடுத்து பார்த்தா டேவிட் வில்லி, இவர் 5 மேட்சில் 8 விக்கெட்டும், வென்யூவில் 3 மேட்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூ ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்ல பவுலர் ஆட்டம் இருக்காங்க, நீல பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் விக்கெட் டேக்கிங் பவுலராக தான் இருப்பாங்க, ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் லைனாக தான் இருக்குது. கேன் வில்லியம்சன் இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் டீமே, அவர் இல்லாதனால ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் லைனாக இருக்குது கேஸ் எப்படியும் பார்த்து நியூஸ்லாண்ட் பொறுத்திருக்கோம். ஆனால் பார்த்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆங்கல் ரசீட் 13 மேட்சில் 17 விக்கெட்டும், வெனியில் 5 மேட்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் ஓடியில் 2 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் ஓடியில் செம்மையாக வச்சுருக்காரு. ட்ரை பண்ணி பார்க்குறேன், இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரிஸ்கி பிக் இருப்பார். அடுத்த ரீஸ்டாப்லி, இவர் ஓடிய கரியில் 22 மேட்சில் 33 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஓடியிலே பெருசாக விக்கெட்ஸ் எடுக்காமல் தான் இருக்கார், விக்கெட்லெஸ்ஸாக சொல்ல முடியாது. இந்த மேட்ச் திடீர்னு பர்ஃபார்ம் பண்ணலாம், நோட் பண்ணிகிட்டு எடுக்கலாம். அடுத்து பார்த்தா ஓடியில் 3 மேட்சில் 86 ரன் ஹாரி புக்ஸ் அடிச்சிருக்காரு. அது ரீசெண்ட் ரெக்கார்டில் 6-80-0 தான் அடிச்சிருக்காரு. ஸோ பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம் கேஸ். எப்படியும் இவர் வந்து பேக்கப் பிளேயராக தான் வச்சுருப்பாங்க, சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதான்னு தெரியல, அது மாதிரி தான் இருக்கு. எடுத்த நம்ம பார்த்தது டாம் லாத்மேன் இருக்கார், அதுக்கு ஹெட் ஹெட்டில் 7 மேட்சில் 286 ரன் 41 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஓடிய இதில் வந்து 120 ரன்னு மேட்சஸ் இங்கிலீஷ் 120 மேட்சஸ் 3763 ரன் அடிச்சிருக்காரு. 35 ரன் ஆவரேஜ் பாரு, இது ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸு, இவரோட ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. ஓடி இதில் வந்துட்டு 59-60 இதுதாங்க ரீசெண்ட். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் டாம் லாட்மேன். ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தா ஃப்ரெண்ட் பிலிப்ஸ் இருக்கார். ஃப்ரெண்ட் பிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 மேட்சில் 351 ரன் 32 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. நம்ம ரீசெண்ட் ஓடி இருக்கல 39-5-36, ஒரு நல்ல ஸ்டேபிளாக டக்குன்னு விக்கெட்டாக போகுதுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக நிற்கிறாரு கேஸ். அடுத்து பார்த்தா என்ட்ரிக் நிக்லோஸ், இவரை பொறுத்த வரைக்கும் 7 மேட்சில் 124 ரன் 21 ரன் தான் ஆவரேஜ். ட்ரை பண்ணாதீங்க. ஓடிய கரியரில் 64 மேட்சில் 1746 ரன் 35 ரன் ஆவரேஜ் இருக்காரு. ரீசன் ஃபார்மும் 23-6 தான் இருக்குது. எப்படியும் விக்கெட் எடுத்துருவாங்க கேஸ், மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க. வேறு எந்த பிளேயராகவாச்சும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தியா டெவன் கான்வே இருக்கார். டெவன் கான்வே பொறுத்த வரைக்கும் 17 மேட்சில் 733 ரன் 46 விக்கெட்ஸ் 46 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஒரு ரீசெண்ட் ஃபார்மும் 138. அடுத்து பார்த்தா ஃபின்லேண்ட் எடுத்தால் 17 மேட்சில் 533 ரன் 31 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஓடிய இதில் வந்து 51-0-0 2 மேட்ச் டக் ஆகிருக்காரு. ஸோ பார்த்து தாங்க எடுக்க முடியும்.
அடுத்து பார்த்தா வில்லியாங், இவரை பொறுத்தவரைக்கும் 15 மேட்சில் 592 ரன், 49 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஓடிய வந்து 87 15 33 தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். 49 ஆவரேஜ் வச்சிருக்காரு பேசிக்காக. இப்போ வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமான பேசர்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ டக்குன்னு அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நியூஸிலாண்ட் பவுலர்ஸ் யார்னா மேட் ஹென்றி, இவர் 6 மேட்ச்சில் 8 விக்கெட்டும், வெனியூவில் 1 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லாயிருக்கு. 1 விக்கெட், 3 விக்கெட்ஸ், 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தா ரஞ்சித் ரவீந்திரா, இவரை பொறுத்தவரைக்கும் 3 மேட்ச்சில் 86 ரன்னும் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓடிஐ இதில் பார்த்தீங்கன்னா 28 ரன், 3 விக்கெட், 0, 9, 1 விக்கெட்ஸ். எப்படியும் விக்கெட்டிங் பவுலராக இருக்காரு. ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரிஸ்கி பிக்காக இருப்பார். அடுத்து டென் போல், இவரோட 12 மேட்ச்சில் 19 விக்கெட்டும், வெனியூவில் 3 மேட்ச்சு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓடிய ரெக்கார்ட்ஸும் 2 விக்கெட், 4 விக்கெட், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிற ட்ரை பண்ணி பாருங்கள், ரீசன்ட் ஃபார்ம் பயங்கரமாக இருக்குது. அடுத்து பார்த்தா மிச்சல் சாண்டா, இவரை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, வெனியூவில் 3 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தா டீம் சவுதி பொறுத்த வரைக்கும் வெட்டில் 21 மேட்ச்சில் 36 விக்கெட் எடுத்திருக்காரு, வெனியூவில் 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஓடிய இதுன்னு பார்த்தீங்கன்னா 3 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து லாக்கி ஃபர்கசன், இவரை எடுத்துட்டிங்கன்னா ஹெட் வெட்டில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட்டும், வெனியூவில் 1 மேட்ச்சில் 3 விக்கெட்டும், ரீசெண்ட் ஓடியில் 0-0 விக்கெட்ஸ், அதுக்கப்புறம் 1 விக்கெட் சேர்த்துக்காரு. ஒரு இவர் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலராகவே எல்லாருமே பவுலர்ஸ் மேக்ஸிமம் விக்கெட் எடுக்கிறாங்க, பேட்டர்ஸும் நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்க. கடைசியில் வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்தால் அது மாதிரி இருக்குது கேஸ். நாளைக்கு வந்து லைன் அப் ரிலீஸ் பண்ணால் அதுக்கப்புறம் ஸ்டேபிளாக நம்ம டீம் போட்டுக்கலாம் கேஸ். அடுத்த டீம் யார் யாருன்னா ஜாஸ் பட்லர், ஜானி பேஸ்டோ, டாம் லாட்டன் விக்கெட் கீப்பர்ஸில் எடுத்துக்கிங்கன்னா, ஏன்னா 3 பேரும் நல்ல தரமான பேட்டர்ஸ். டாம் லாட்டன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்லாம் ட்ரை பண்ணுறேன். டெவன் கன்வேன் ட்ரை பண்ணலன்னா டி ட்வெண்ட்டி ஸ்டாட்ஸில் ரொம்ப மோசம் பண்ணிகிட்டு இருந்தார். 3 மேட்ச் சரியான ஃப்ளாப்பு, ஸோ அதனால் ஃப்ளாப் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தா பேட்டர்ஸில் ஜோ ரோட்டும் கிரென் ஃபிலிப்ஸும் ட்ரை பண்ணுறேன். கிரென் ஃபிலிப்ஸ் ரீசன்ட் ஃபார்மும் நல்லாயிருக்கு, ஒரே ஹெட் ஹெட்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதனால் ட்ரை பண்ணுறேன். ஜோ ரோட் பவுலிங்கும் போடுவார், ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மிச்சல் சாண்டர் பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் போடுவார். அடுத்து சாம் கரன் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டும் பண்ணுறதுனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், ப்ளஸ் டக்குன்னு விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால டக்குன்னு ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா இவருக்கு பதிலாக வேறு யாராவது கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவேன். அடுத்து பார்த்தா பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ் வோக்ஸ், மார்க் ஹென்றி, இதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் எடுத்து ட்ரை பண்ணுறேன். இதில் கிறிஸ் வோக்ஸை வைஸ் கேப்டன் ஆகும். மார்க் உட் ஒரு நல்ல பவுலர், அதனால் எப்படியும் குயிக் விக்கெட்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் கூட ட்ரை பண்ணிங்க, ஜியில் ஃபஸ்ட் ப்ளேஸ் கூப்பிட வாய்ப்பு இருக்குது, பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தா ட்ரெண்ட் போல் நட்டும் மேட் ஹென்றி, இதுதாங்க என்னோடய டீம். வேறு ஏதாச்சும் என் டீமில் ஏதாச்சும் மாற்றம் மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து என் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மிச்சபடி அவ்வளோதாங்க, புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிச்சபடி அவ்வளோதான், பாய்.